இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அயானைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட்ஸ். வீக் ஆசிட் உடைய அயனியாக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ அயானைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட்ஸ் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்னா என்ன சொல்லி பார்த்துட்டோம். அதுல வீக் ஆசிட்ங்கிறது என்ன அப்படிங்கறது நம்ம விளக்கம் பார்த்தா கொடுத்துட்டோம். மறுபடியும் சொல்றோம் பாருங்க. வீக் ஆசிட்ஸ் ஆர் பார்சியலி டிசோசியேட்டட் இன் வாட்டர். வீக் ஆசிட்னா என்ன இருக்கும்னாக்கா பார்சியலி டிசோசியேட்டட் இன் வாட்டர், அதாவது நீர் மூலக்கூறில் அது என்ன பண்ணுறோம்னா முழுவதுமாக கரையாது, கொஞ்சம் பாதியளவு தான் கரைஞ்சிருக்கும், பேலன்ஸ் கரையாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் வீக் ஆசிட். ஒரு வாட்டர் மூலக்கூறு எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நம்ம ஹச்சிசியில் எடுத்து போட்டோம்னாக்கா அது என்ன ஆகும்னா முழுவதுமாக கரைஞ்சிரும். அதே நேரத்தில் ஒரு வாட்டர் மூலக்கூறு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அசிட்டிக் ஆசிட் CH3COHங்கிற அசிட்டிக் ஆசிட் நீங்கள் கரும்பு சருமங்களில் பார்க்குறது ஆர்கானிக் கெமிஸ்டில் பார்ப்பீங்க, அது தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா பார்சியலி தான் டிசோசியேட் ஆகும், ஃபுல்லாக கரையாது, பாதியளவு தான் கரையும் பிரிகையடையும். ஸோ பார்சியலி டிசோசியேட்டட் இன் வாட்டர் தான் இருக்கிறது பேர் தான் வீக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அன் ஈக்விலிபிரியம் பிட்வீன் த அன்டிசோசியேட்டட் ஆசிட் அண்ட் இட்ஸ் டிசோசியேட்டட் அயான்ஸ். அன்டிசோசியேட்டட் ஆசிட் அதாவது ஒரு ஆசிட் எடுத்து நம்ம வாட்டரில் போட்டிருக்கோம், அது என்ன பண்ணும் பார்சியலி டிசோசியேட்டட் ஆகும், அதான் வீக் ஆசிட். அந்த பார்சியலி டிசோசியேட்டட் ஆகிருக்கு பாருங்க, அது ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம். டிசோசியேட் ஆகாமல் இருக்கக்கூடியது ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம், அதாவது பெருகி அடைஞ்சது ஒரு பக்கம், பெருகி அடையாமல் இருக்கிறது ஒரு பக்கம். இது ரெண்டுத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈக்குலிபிரியம் ஒன்று இருக்குது, அதுதான் தெர் இஸ் அன் ஈக்குலிபிரியம் பிட்வீன் த அன்டிசோசியேட்டட் ஆசிட் அண்ட் இட்ஸ் டிசோசியேட்டட் அயான்ஸ். அந்த பிரிகை அடைஞ்சதுக்கும் அயானுக்கும் அந்த பிரிகை அடையாமல் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கூடிய அந்த பார்ட்டிகளுக்கும் ஒரு சமநிலை இருக்கிறது, ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னாக்கா மோனோ பேஸ் ஆசிட், அதாவது ஒற்றைக்கார அமிலம்னு சொல்லி அர்த்தம், மோனோ பேசிட் பேஸ் ஆசிட் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ நம்ம அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அயானிசேஷன் ஆஃப் ஹச்ஏ இன் வாட்டர், இந்த ஹச்ஏங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம்னாக்கா வீக் ஆசிட். இது ஏன் ஹச்ங்கிறது என்ன ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்சியலி இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எப்படி பார்த்துருக்கோம்னா நம்ம முன்னாடி ஆசிட் பேஸுக்கு என்ன பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஹச்சிஎல்னு எடுத்துக்கிட்டு இருப்போம், கரெக்டாக ஹச்ஏன்னு எடுத்துக்கிட்டு இருப்போம், ஹச்சிஎல்னு எடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ ஹச்ஏ ஹச்ஏ ப்ளஸ் ஹச்2ஓ இது ரெண்டுதையும் நம்ம பண்ணும்போது H3 ப்ளஸ் ஏ மைனஸ், இது பேஸ், இது வந்து ஆசிட், இது பேஸ். இப்படி அதோட ஈக்குலிபிரியம் கிடைக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போது அப்ளை கெமிக்கல் ஈக்குலிபிரியம், சிங்கிறது கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை அப்ளை பண்ண போகிறோம். கெமிக்கல் ஈக்குலிபிரியங்கிறது என்ன, ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பாருங்கள் H3O ப்ளஸ் ஏ மைனஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ். அதே போல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O, இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இப்போ இதில் என்ன நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் அண்ட் எக்ஸஸ் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன், அதாவது இந்த இந்த சொல்யூஷனில் வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லார்ஜ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எக்ஸஸாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், நம்ம வாட்டரை நீக்கிடலாம். ஏன்னா நமக்கு தேவையானது என்னது தான், அந்த அயான் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் தேவை, அதாவது டிசோசியேட்டட் அயானும் தேவை அன்டிசோசியேட்டட் பார்ட்டிகல்ஸ் ரெண்டு தான் தேவை. ஸோ அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மூலக்கூட நம்ம நீக்கிடலாம். ஸோ இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேக்கன் கே, அந்த வாட்டர் மூலக்கூட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் கேன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா கான்ஸ்டன்ட்டுங்கிறது கேன்னு எடுத்துக்கிட்டோம். அதே போல் அந்த கேவை தான் இங்கே போட்டிருக்கோம், கேன் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதாவது வாட்டர் மூலக்கூட நம்ம தூக்கிட்டோம், ஏன்னா அது நமக்கு தேவையில்லைங்கிறதுனால அதுக்கு பதில் கேன் போடுறோம். H3O ப்ளஸ் இண்டிகேட் ஹைட்ரஜன் அயான், H3O ப்ளஸ்ங்கிறது தான் ஹைட்ரஜன் அயான் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹைட்ரஜனோட பேஸிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், பிஹெச்ங்கிறதே ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ H3O ப்ளஸ் இண்டிகேட்டுங்கிறது வந்து ஹைட்ரஜனோட அயானை தான் சொல்லுவோம், ஹைட்ரோனியம் அயான்னு சொல்கிறோமோ இல்லையா, அதுக்கு பேர் ஹைட்ரஜன் தான் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஹச் ப்ளஸ் ஆர் H3O ப்ளஸ் ரெண்டு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஹச் ப்ளஸ்னு எடுத்துக்குவோம். ஹச் ப்ளஸ் அயனுடைய ஹைட்ரேட் எடுக்க பேர் தான் ஹைட்ரோனியம் அயான், அது ஹைட்ரஜன் அயான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த கேசி அப்படியே போட்டு கேசி ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் அப்படியே போட்டோம், இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் ஹச் ப்ளஸ்னு போட்டோம், ஏ மைனஸ் அப்படியே போட்டாச்சு, ஹச் இந்த ஹச்சியும் அப்படியே போட்டாச்சு. இந்த H2Oக்கு பதிலாக கே போட்டிருக்கோம், ஏன்னா H2Oங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்க இங்கே அதிகமாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. ஸோ நமக்கு H2Oங்கிறது நமக்கு இங்கே தேவையில்லை, ஏன்னாக்கா அது நமக்கு எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா பார்ட்டிகல்ஸுக்கு மட்டும் தான் இங்கே டிசோசியேட் பார்ட்டிகல் அன்டிசோசியேட் அயான்ஸ் ரெண்டுக்கு மட்டும் தான் இங்கே ப்ராப்ளமே, மற்றதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஸோ தூக்கியாச்சு, அதுக்கு பதில் கான்ஸ்டன்ட் கே சேர்த்துட்டோம். இப்போ
ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்ஸ்டன்ட் கேசி அண்டு கே. இதில் பார்த்தீங்கன்னா கேசி ஒரு கான்ஸ்டன்ட்டு, கே ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட் நம்ம வச்சுருக்கோம். இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் சேர்ந்து என்ன பண்ணுன்னா புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட்டை கொடுக்குது. இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்ஸ்டன்ட் கேசி அண்டு கே கிவ்ஸ் அனதர் ஒன் கான்ஸ்டன்ட், மூணாவது இன்னொரு கான்ஸ்டன்ட்டை கொடுக்குது, அதுக்கு பேர் கேஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அது எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் சேர்ந்து கேஏ அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட்டை கொடுக்குது. அதான் இந்த கான்ஸ்டன்ட். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த கே இங்கே என்ன இருக்குது, டிவைடில் இருக்குது. ஸோ இங்கே போயிலான ஆகும், வெளியே போயில, இந்த பக்கம் போயிலாம், ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிலாம், மல்டிப்ளை ஆகும். ஸோ இது என்ன, இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகுது பாருங்கள். இப்போ இது என்னாகுது, இது நம்ம இங்கே அனுப்பிச்சுட்றோம். அப்போ என்ன ஆகும், கேஏன்னு ஆகும், கே இன்டு கேசின்னு ஆகும். இப்போ கே இன்டு கேசி ஈக்குவல் டு கேஏ இந்த மாதிரி கொடுத்துருக்கு, கே ஏன்னு கொடுத்துருச்சு. இப்போ இந்த கேஏங்கிறது என்னன்னாக்கா, டிசோசியேட் கான்ஸ்டன்ட் கே, அதாவது கேயினுடைய டிசோசியேட் கான்ஸ்டன்ட் கே. அதாவது கேங்கிறது வந்து என்னது, நீர் மூலக்கூறு அப்படின்னா பார்த்துருக்கோம், நீர் வாட்டர் மாலிகுல் தான். அதில் எவ்வளோ கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கேஏ. ஸோ இப்போது நம்ம இதை கேஏன்னு எடுத்துக்கிட்டதுனால கேஏ ஈக்குவல் டு அதை அப்படியே போட்டோம், இதையும் அப்படியே போட்டோம். இப்போ நம்ம கே இந்த கேன்னு எடுத்துக்கிட்டோம், அதை நம்ம வெளியே இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். ஸோ ஹெச்ஏ மட்டும்தான் இருக்கும், ஹெச்ஏ. இதுதான் வந்து வீக் ஆசிட்டுக்கான ஒரு ஃபார்முலா. அப்போ வீக் ஆசிட்டுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, வீக் பேஸுக்கு ஒன்று இருக்கணும், வீக் பேஸுக்கு இது அதே தான், எந்த மாற்றமும் இருக்காது. கேபி ஈக்குவல் டு, இது கேஏன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட், இது கேபின்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் பேஸ். கே ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் கிடச்சிருக்கு. கேபி ஈக்குவல் டு பி ப்ளஸ், பி ப்ளஸ்ங்கிறது நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, இது தான் இங்கே ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பின்னு எடுத்துக்கிறதுக்காக பி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிஏ ப்ளஸ் இங்கே தான் போடணும், நம்ம ப்ளஸ் இந்த பக்கம் போடணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஓஹெச் மைனஸ் பேஸுங்கிறதுக்காக பி ஓஹெச், இது வந்து பேஸுக்கு உள்ளது. இப்போ இந்த கேவும் கேபியும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்சோ வேரியஸ் ஒன்லி வித் டெம்பரேச்சர், அதனுடைய டெம்பரேச்சரை பொறுத்து அது மாறுபடும். இதனுடைய டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போதோ அல்லது குறையும் போதோ இந்த கேஏகேபியினுடைய அதனுடைய மதிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வேல்யூ வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும், அது மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, அது பேஸ்டு டெம்பரேச்சர். இதுதான் வந்து வீக் ஆசிட்னுடைய அயானிசேஷன்.